சோலோ ட்ரிப்பாக போகிற அதை போது பார்த்தீங்களா. மால் போகிறாங்க பாரு, ஐயோ வேற லெவலில் இருக்கு ஷாட்டு போச்சு. ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். ஸோ வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இன்னொரு ட்ரிப்புக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்ட் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா வந்து 5th of February. ஸோ வந்து இன்றைக்கி கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 days அங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். அண்ட் தென் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகல. ஏன்னா நம்ம இது வரைக்கும் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். நானும் ஹில் ஸ்டேஷன் தவிர வேறு எதுவுமே பார்த்ததில்லை. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ இந்த டைம் வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் போக போகிறதில்ல, நம்ம கர்நாடகாவில் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அண்ட் தென் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் வந்து ஒரு சோலோ ட்ரிப்பாக போகிறேன். அதாவது வந்து நான் மட்டும் தான் போகிறேன். ஸோ யாரும் என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கல. நான் வந்து பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் ஆளுங்க கூட தான் ஜாயின் பண்ண போகிறேன். அவங்களாம் யாருன்னு தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அங்கே போய் தான் ஜாயின் பண்ணணும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நான் ட்ரெயினில் போகிறேன். ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்விட்ச் ஆகி அங்கேருந்து மாறி போகிறேன். ஸோ வந்து எனக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3:30 தான். பட் ஆனால் நான் இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 தான் ஆகுது. ஸோ அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எப்போயுமே நான் ட்ரிப்புனா சீக்கிரமாக கிளம்பிடுவேன். மற்ற எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக கிளம்புறாலும் நான் கிடையவே கிடையாது. எப்போயுமே லேட்டாக தான் போவேன், எப்போயுமே லேட்டாக தான் போவேன். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3:30 ஸ்டார்ட் ஆகி வந்து ஒரு 9:30 அங்கே போயிடும். அண்ட் 11:00 பஸ்ஸு. ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டு நாளைக்கு ஒரு 5:00 ரீச் ஆவேன். நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 தான் ரீச் ஆவேன். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு அங்கே நம்ம லாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோகர்ணாக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கோகர்ணா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க. கோகர்ணா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மேங்களூருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வில்லேஜ் தான். வில்லேஜ்லேருந்து இங்கே வந்து ஒரு கோகர்ணான்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து சுற்றி வந்து 4-5 பீச்சஸ் இருக்குது. அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன கோவான்னு வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி தான். ஸோ வந்து இங்கே வரத்துக்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நேற்று 3:30 ட்ரெயின் ஏறினேன். அண்ட் இன்றைக்கி 12:00 தான் வந்து சேர்ந்துருக்கோம். அப்போ எவ்வளோ டைம் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸில் வந்தேன், அதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்தேன், அதுக்கப்புறம் உங்கள் வேனில் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்தேன். ஸோ அவ்வளோ தூரம் இது. பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்கு வர்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி போனதெல்லாம் ஹில் ஸ்டேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் வந்து பீச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 2 ஆகுது, எப்படியும் போக கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி ஈவினிங் போயிட்டு அங்கே சன்செட் ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம ட்ரிக் பண்ணுறது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு டாப் ஸ்டேஷனுக்கு அந்த மாதிரி ட்ரிக் பண்ணுவோம். பட் இது அப்படி கிடையாது. இது வந்து நம்ம வந்து ஒரு 4 பீச்சை வாக்கிங்லேயே க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து 4 பீச். ஃபர்ஸ்ட் வந்து குட்லே பீச்னு ஒரு பீச், தென் வந்து ஓம் பீச், அப்புறம் வந்து ஆஃப் மூன் பீச், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பேரடைஸ் பீச். ஸோ பேரடைஸில் வந்து அப்படியே சன்செட் பார்த்துட்டு அங்கேருந்து திருப்பி எங்கள் 10 days போக போகிறோம். ஸோ அதுதான் இன்னியோட பிளானு. ஸோ இதோட ட்ரெக்கு தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 kilometers இருக்குன்றாங்க. ஸோ எங்கள் வெயில் வேறு பிச்சு அடிக்கொண்டாங்க. பட் ஆனால் அம்மா தடிக்குச்சு வெயிலில் வந்து நம்ம ஊர் கம்பேர் பண்ணால வாய்ப்பே இல்லைங்க. அண்ட் தென் வந்து போகிற வழியெலாம் வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பீச்சோட ஓரத்துலேயே ட்ரிக் பண்ண போகிறோம், அதுதான் வந்து இப்போ பயங்கரமான விஷயமே. அதுக்காக தான் உள்ள வந்திருக்கமே. அண்ட் தென் வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் நெக்ஸ்ட் எங்கே போகிறேன் ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் எல்லாருமே பண்ணியிருந்தீங்க, ஒருத்தர் கூட கரெக்டாக பண்ணல. நான் வந்து கோகர்ணா தான் போகிறேன். ஏன்னா வந்து கோகர்ணா இந்த மேங்களூரில் வந்து இந்த டூரிசம் அவரே தான் சொல்கிறாரு, இங்கே வந்து டூரிசம் வந்து ஒன்றும் பயங்கரமாக ஆகலை, பட் ஆனால் இங்கேயும் செம்மையான இடம்லாம் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குட்லே பீச்சில் இருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து குட்லே பீச் வந்து டப்புனு வந்துச்சு. நான் நியர்லி ஒரு 5 minutes தான் இருக்கும், அதுக்குள்ளே குட்லே பீச் வந்துச்சு. ஸோ இது எப்படி சொல்கிறது, ஒரு கோவலம் மாதிரி இருக்குது, அங்கே கல், ஏன்னா பீச் அப்படியே ரவுண்டாக போகுது.
சின்ன பீச் தான் இது, ஆனால் நிஜமாலே ரொம்ப சின்னது தான், ஆனால் நல்லாயிருக்கு. ஒன்றும் கிளைமேட் கொஞ்சம் வெயில் இருக்குது, இந்த வெயிலெலாம் போனால் தான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட வந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. சரிங்க, கூப்பிட்றாங்க, போகிறேன், சீக்கிரமாக போகணும் அடுத்து அடுத்தது, ஏன்னா வந்து ஃபைவ்க்குள்ளே அங்கே இருக்கணும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குட்லே பீச்சை தாண்டிட்டு, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஓம் பீச்சுக்கு வாக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போயே லைட்டாக நாக்கு தள்ளுது, எப்படி போகணும்னு சத்தியமாக தெரியல. இன்னும் நடந்து போயிட்டுருக்கோம், இந்த பீச் ஒன்றும் வர மாதிரி தெரியல, காடு மாதிரி இடத்துலாம் வந்துட்டோம் பாருங்கள். ரைட்டு லெஃப்ட்லாம் ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. ஸோ காடு மாதிரி இடத்துலாம் வந்துட்டோம், ஒன்று நடந்து போயின்னு தான் இருக்கோம். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நடந்து நடந்து கொஞ்சம் மூச்சு வாங்கலை, அப்புறம் தள்ளலை உடம்பு. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஹோம் பீச்சுக்கு வந்துட்டோம். ஹோம் பீச் பார்த்தீங்கன்னா செம சைக்காக இருக்குது, ஃபுல்லாகவே ராக்ஸ் மட்டும்தான், ஃபுல்லாகவே இந்த டைப் ராக்ஸ் தான் இருக்குது. கண்டினியூஷன் அங்கே பாருங்க, அங்கே தனியாக இருக்குது. ஹே டாகிஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் பீச்சை தாண்டிட்டோம், ஓம் பீச் தாண்டி நடந்து போயிட்டுருக்கோம். ஓம் பீச் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு, குட்லே பீச் மாதிரி இல்லை, கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஆஃப் மூன் பீச், ஆஃப் மூன் கற்றுது பேரடைஸ் பீச், அந்த போர்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே இங்கே கொஞ்சம் சைக்கிள் தான் இருக்குது, ஒரு வேவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்கள், இது ஜஸ்ட் ஒரு பாத்வே மாதிரி தான் போகுது. அண்ட் வந்து எல்லோரும் கீழே ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நானும் அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே வந்துட்டு இப்போ தான் உட்காந்துருக்கேன். ஸோ கைஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மாறேன்ட்டேன், நாங்கள் டீமாக போகிறதுல வந்து ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு ஒரு அங்கிளும் இருக்கார். ஸோ அவர் வந்து பொறுமையாக ஏறி வந்துட்டுருக்காரு, ஸோ அவர் தான் வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி 60 இயர்ஸ் இப்படியே இருந்த லைஃப்பை தொலைச்சிட்டேன், சரி இனிமேலாச்சும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காரு. ஸோ அவரு தான் வந்து வெயிட் பண்ணிருக்கோம், வேறு லெவலில் ஆள். நல்லா நம்மளாம் இப்போயே சுற்றுறோம் சமலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பேரடைஸ் அண்ட் வந்து ஆஃப் மூன் பீச் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓம் பீச்சோட ஒரு இடம் தெரியுது. இது வந்து ஓம் பீச் அப்படியே ஃபுல்லாகவே தெரியுது. ஸோ இது வந்து ஒரு கிளிஃப். ஸோ அந்த கிளிஃப்லேருந்து ஓம் பீச் ஃபுல்லாக தெரியுது. தட் வந்து அங்கே ஒரு ஓம் பீச் வந்து எப்படி சொல்கிறது, அது ஏன் ஓம் பீச் வச்சுருக்காங்கன்னா அது வந்து ஏரியாலாம் பார்த்தா வந்து அந்த ஓம்ங்கிற சிம்பிள் அப்படியே வந்து தெரியுது, நீங்களே வேணால் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து ஓம் மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக வியூ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இட் கம்ஸ் லைக் அந்த த்ரீ. போக போக வலி வந்து ரொம்ப மோசமாக போயின்னு இருக்கு. நல்லா பெருசாக இருந்த வலி வந்து இப்போ ஒத்தை அடி பாதையாக மாறிடுச்சு. இவன் வேறு கத்தினிருக்கான டே. ஐயோ, இங்கே ஒரு பெரிய வியூ வருதுங்க. இந்த இடம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது, ட்ரக் வருது, ஒரு மலை மேலே அப்படியே சைடாக ஏறுது, ஒரு பெரிய வியூ வருது. கேமரா வேறு சார்ஜ் காலி ஆச்சுங்க, கடுப்பாக இருக்குங்க, நினச்சாலே ஆச்சா கம்மியாக இருக்குது. சரி, இப்போ கோபுரம்ல சார்ஜ் கம்மியாக தான் இருக்கு, நாசமாக போனது. அங்க பாருங்க டால்பின் போத்துருதா. அது போகுது பாத்தீங்களா. சோ கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் மூன் பீச் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேரடைஸ் பீச் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆஃப் மூன் பீச் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:22 ஆகுது. ஸோ இன்னும் சீக்கிரமாக கிளம்பி போனோம், ஒரு 5:00 அங்கே போனோம்.
ஏன்னா 5 கரெக்டாக கயாக் ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக சன் செட் ஒரு 1 hour கயாக்லேயே ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்குன்னு ஷிஃப் ப்ரோ சொன்னார். பட் ஸோ இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டப்புன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்பேஸுக்கு கிளம்ப வேண்டியதான். இது இருக்கல எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ரொம்ப சின்ன பீச் நினைக்கிறேன் இந்த லைனில். பிகாஸ் இது பார்த்துட்டு இது இவ்வளோ தான் இருக்கு. சரிதா இது இவ்வளோ தான் அந்த ராக்கோட முடியுது இந்த பீச்சு அவ்வளோதான் இருக்குது. ஏன் போட்டிங்லாம் கூப்பிட்டு போகிறேன். கிளம்பிட்டோம். ஸோ ஆஃப் மூன் பீச்சில் இப்போ நியர்லி சன்செட் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ ஆஃப் மூன் பீச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஆகுமா பேரடைஸ் பீச்சுக்கு போவேன். ஸோ வந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ வந்து அவர் என்ன சொன்னார் 5 o'clock நம்ம அங்கே கயாக் இருக்கணும், முடிஞ்சாலும் 5:15 வரைக்கும் நான் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்குறேன் அப்படின்றாரு. ஸோ அதுக்கு முன்னாடி போனோம், ஏன்னா கயாக்குக்கு தான் முக்கியம், அதை மிஸ் பண்ணுறவே கூடாது. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸ் டே தான், ட்ரெக்கிங் கயாக்கிங். நைட்டு வந்து ஷோர்லேயே வந்து நம்ம டென்ட் போட போகிறோம், அது வேறு இருக்குது. ஃபுல்லாக கேம்ப் ஃபயர் தெரிஞ்சு இன்றைக்கி பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு வந்து ஃபுல்லாக சுற்றுறது தான், இங்கே இருக்க மேங்களூரில் இருக்க ஒரு ஃபோட்டோ சுற்றுறது தான். நட் ஒன்லி தூப்பேன் சீரியஸாக போகிற வழியெலாம் வேறு லெவல் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அதிகமாக இன்ஸ்டேஷன் போகிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணிட்டு சும்மா வந்து ஒரு ஜாலியாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி ஜாலியாக ரைட்டில் அப்படியே பீச் வியூ அப்படியே நீங்கள் ட்ரெக்கிங் ஜாலியாக பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு அதிகமான செலவும் கிடையாது இங்கே வரது பார்த்தீங்கன்னா, ஏன்னா கண்டிப்பாக பட்ஜெட் வீடியோ போடுவேன், நீங்கள் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஐயோ ஐ வேலை முடிச்சா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெல் கிளிஃப் அப்படின்றாங்க. ஹெல் என்ன மேலே போகிறதுக்கான வழி போல் Hello folks, do subscribe, share, like and comment and also come trek with Mount Kinetics. And you are the one Shiv bro, let's see. Bro, Shiv bro. Romantic look. என்னடா புதர் குழலாம் கூட்டிட்டு போறீங்க. காய்ஸ் இந்த இடத்துல பீச்சோட கலரை பாருங்களேன், சான்ஸ் இல்லை, எவ்வளவு ப்ளூஷா இருக்கு பாருங்களேன், செம்ம ப்ளூஷா இருக்குல்ல. ரா கலருங்க பாருங்க, சன் சன்னோட கலர் எல்லாம் பக்காவாக இருக்கு. அதான் சொன்னல ஈவினிங் ஆவா பயங்கரமாயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஆ ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பேரடைஸ் பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் இந்த பேரடைஸ் பீச்சோட கலரே வந்து சரியான ப்ளூஷாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கயாக் சொல்லியிருந்தல. ஸோ இதில் தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ இது வந்து ரெடியாக இருக்குது, இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். கோப்ரோ மேக்ஸ் வேறு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக 360 வீடியோ வரும். ஐ டுக்க போட்டோ. சி ஆஸ்க் மை நேம் இஸ் சிவானி, ப்ளீஸ் டேக் போட்டோஸ். ஸோ கைஸ் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா ரோவிங் வந்து எப்படியோ அங்கேருந்து கடந்து வந்தாச்சு. தலையில்லான்னு கேட்காதீங்க, அது கோபுரம் மேக்ஸ் 360க்காக வச்சுருக்கேன், ஆனில் இருக்கான்னு கூட தெரில, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கைஸ் அங்கே பாருங்கள் சன்செட்டு வேறு லெவலில் இருக்குது.
நம்ம ஆள் போறாங்க பாரு, ஐயோ வேற லெவல்ல இருக்கு ஷாட் போச்சு. So guys, அங்க பாருங்க சன்செட் வேற லெவல்ல இருக்கு. நம்ம ஆள் போறாங்க பாரு, ஐயோ வேற லெவல்ல இருக்கு ஷாட் போச்சு. So guys, பாத்தீங்கன்னா கயாக் ரைட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சாப்பிட்ட இடத்துல வந்து டென்ட் போட்டுருக்காங்க. ஸோ அங்கே போய் நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போக வேண்டியதான்.